திமுக எம்பி திருச்சி சிவாவின் மகன் இன்று பாஜகவில் இணைய உள்ளதாக அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இன்றிரவு 8 மணிக்கு கமலாலயத்தில் அண்ணாமலை முன்னிலையில் அவர் பாஜகவில் இணைகிறார். திருச்சி சிவாவின் மகன் சூர்யா பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. உரங்களை தருவதற்காக நுகர்கிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், நேற்று இது தொடர்பாக அண்ணாமலையிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது தேசியவாத சிந்தனை கொண்ட யார் வேண்டுமானாலும் பாஜகவில் இணையலாம்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்நிலையில இன்றிரவு 8 மணிக்கு திருச்சி சிவாவினுடைய மகன் சூர்யா பாஜகவில் இணைய இருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் விவரங்கள்? வணக்கம் கார்த்திகா. அதாவது திமுகவில் தற்போது எம்பியாக இருக்கும் திருச்சி சிவா அவர்களின் மகன் சூர்யா பாஜகவில் இணைகிறார் என்பது ஏற்கனவே அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. கடந்த 2 நாட்களாகவே இந்த தகவல் பரவி வந்தது. திமுகவினை பாஜக கடுமையாக எதிர்த்து வரக்கூடிய இந்த சூழலில் திமுகவில் தற்போது ஆக்டிவாக இருக்கும் ஒரு தலைவரின் மகன் எதிர்கட்சியில் அதாவது பாஜகவில் இணைகிறார் என்பது திமுகவிலேயே மிகவும் அனைத்து தலைவர்களின் புருவத்தையும் உயர்த்த செய்தது. இது குறித்து கடந்த 2 நாட்களாக இப்போது இணைகிறார் அப்போது இணைகிறார் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஒட்டஞ்சத்திரத்தில் இது குறித்து பேசிய போது பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தேசிய சிந்தனை உள்ள யார் வேண்டுமானாலும் இணையலாம், பாஜகவில் இணையலாம், அவர்களை நாங்கள் எப்போதும் வரவேற்போம் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று மதியம் 4 மணி அளவில் தான் திரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்த நிலையில் இந்த இணைப்பு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட இன்று 4 மணிக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 4 மணி அளவில் அங்கு கமலாலயத்தில் எந்த விதமான ஒரு செயல்பாடுகளும் இல்லாத காரணத்தினால் இவர் இணைவது கிட்டத்தட்ட இருக்காது என்று அவர்களாலேயே அறிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில்தான் இன்று 8 மணிக்கு அவர் இணைகிறார் என்று பாஜகவின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போது இன்று பாஜகவில் திமுகவின் எம்பி திருச்சி சிவா அவர்களின் மகன் இணைகிறார் என்ற செய்தி இன்றோடு முடிவடைந்து விடாது. இது தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமே விவாதிக்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் கார்த்திகா. அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.